ஐநாவில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கிழித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும் என நீதி அமைச்சர் மல்சிரி பாலடி சில்வா கூறியுள்ளார் இதனை இங்கு கூறாது உங்கள் அரசுக்கு முதுகெலும்பு இருந்தால் நடைபெறவுள்ள ஐநா கூட்டத்தொடரில் வைத்து கூறுங்கள் என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் இலங்கை அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற ஐநா மனித உரிமை பேரவையில் வைத்து முப்பதன் கீழ் ஒன்று தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக இணக்கம் தெரிவித்தே அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது என்று குறிப்பிட்ட சிவாஜிலிங்கம் எனினும் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்ட அடுத்த ஆண்டிலிருந்து அப்போதைய ஜனாதிபதி பிரதமர் சிரேஷ்ட அமைச்சர்கள் இதனை நிறைவேற்ற மாட்டோம் என கூறி வந்தனர் என்று தெரிவித்தார் எனினும் இங்குள்ள எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் இலங்கைக்கு பிரேரணையை நிறைவேற்ற கால அவகாசம் வழங்க இணக்கம் தெரிவித்தனர் என்று சுட்டிக்காட்டியவர் இலங்கை அரசு நிறைவேற்ற மாட்டோம் என்று கூறிய விடயத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று மக்களுக்கு கூறி காலவகாசம் வழங்கி அதனை நீர்த்து போகும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்